பயிர் தான். இது வரைக்கும் பாருங்கள் இது நடுற விதம் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒத்தனை தான் போட்டிருக்கோம். ஒரு சில மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு பயிர் போட்டிருக்கோம். இந்த அப்படியா இந்த வேர் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பள்ளம் போட்டுட்டு நெல் இந்த வேர்லேருந்து கணு தெரிதுங்களா, அது நெல் இருக்குது பாருங்கள். இந்த கணு இது வந்து மேலே தான் இருக்கணும். ஆக்சுவலாக என்ன காரணம்னா, அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம விவசாயிங்க போம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் மேலே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து நம்ம எப்படி வந்து நாற்றை வந்து நடவு செய்யலான்றதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நடவுலாம் நட்டு வந்து 15 நாள் ஆகுது. உங்களுக்கு பார்த்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இது கருப்பு கோணி, இது மாப்பிள சம்பா, அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே காட்டியானோம். அடுத்து வாசனை செய்கிற சம்பந்தம் மூலையில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒத்தநாற்று முறையில் தான் நட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து எப்படி நாம் இந்த குரோ பேக்கில் மொட்டை மாடியில் நடுறதுன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கடைசிங்க பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நமக்கு தேவையானது என்னென்னாக்கா மண், களிமண்ணாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா தக்க வச்சுக்கணும் வச்சிங்களேன். ஸோ நெல்லுக்கெல்லாம் வந்து களிமண் பெஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டான் களிமண்ணுனா ஒரு குண்டான் எருவுங்க, நல்லா மக்கி எருது வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக மக்கி எரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கொடு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பேக் இருக்குது பாருங்கள், இந்த பேக் உள்ளே போட்டு ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக கிடிச்சிட்டு நம்ம ஃபுல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ஃபுல் பண்ணிங்க. ஃபுல்லாக தேவையில்ல, கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றலாம் நிற்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 2 இன்ச்சுக்கு அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டுருக்கு, 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ இருக்கலாம். இப்போ வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்று. ஓகே, இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். ஃபுல்லாக வர எதுக்கும் தண்ணி ஊற்றிட்டு கீழே கீழே கிடி நல்லா கிடி. இதில் வந்து கீழே வந்து 2 ஹோல்ஸ் கொடுப்பாங்க, தண்ணி வந்து வெளியே வரதுக்கு ஹோல்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நம்ம அதை முடிஞ்சிருக்கு நீங்கள் அடைக்கிற மாதிரி பார்த்துங்க. அது அடைஞ்சிருச்சுனாக்கா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஊற்றுறோம்னு வச்சிங்களேன், தண்ணி போயிட்டு இருக்கும். முடிஞ்சிருக்கு தண்ணி, நெல்லுக்கு வந்து தண்ணி நிற்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அதாவது அழகான ஒரு வரிகள் சொல்லுவாங்க, வரப்புயிற நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் சொல்லிட்டு. நம்ம முடிஞ்சிருக்கும் நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கணும். காய்கறி செடிக்கெலாம் தேவையில்ல, நீருக்கு தந்து அதை சாரி நெல்லுக்கு வந்து தண்ணி நின்னா பெஸ்ட்டு. இப்போ வந்து தயாராகிடுச்சு. அடுத்து நாற்று நடுற மெத்தடு பாருங்கள். அங்கே இந்த நாற்றுடா, இது வந்து மொத்தமாக 2 பயிர் தான். இது வரைக்கும் பாருங்கள் இது நடுற விதம் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒத்த நாற்று தான் போட்டிருக்கோம். ஒரு சில மட்டும் ஒரு 2 பயிர் போட்டிருக்கோம். இந்த அப்படியா இந்த வேர் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பள்ளம் போட்டுட்டு அந்த வேர் வந்து நல்லா ஆழத்தில் உள்ளே போகணும். அவை ஓகே, இந்த கண் இருக்கு வைக்க தூக்கு தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு. இந்த கண் இருக்குது பாருங்கள், நெல் இந்த வேர்லேருந்து கண் தெரிதுங்களா, அது நெல் இருக்குது பாருங்கள். இந்த கண் இது வந்து மேலே தான் இருக்கணும். ஆக்சுவலாக என்ன காரணம்னா, அப்போ நமக்கு வந்து தூர் வந்து நிறையா வெடிக்கும். இப்போ நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா, இது நல்லா உள்ளே வச்சு நல்லா மூழ்க வச்சிட்டோம்னா பக்க கைகள் வந்து சரியாக வராது. இது நம்ம மேலே வச்சோம்னா நமக்கு நிறையா தூர் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒத்த நாற்று நடுறதுனால மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பள்ளம் போட்டுங்க. வேர் உள்ள வை நல்லா உள்ள வை. ஓகே, அப்படியே அப்படி தங்க விடு. அப்படியே நம்ம லைட்டாக மனத்தில் மேலே தூக்கு, அடி லைட்டாக மேலே தூக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இப்போ ஒத்த நாற்றில் தான் நடுறது, 2 நாற்று போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் வந்து மொட்டை மாடியில் வந்து நெல் நடுற மெத்தேடு போயிடும். இப்போ இங்கே இருக்கிறது ஃபுல்லாக, இங்கே இருக்கிறது எல்லாமே ஒத்த நாற்று, 2 பயிர் 3 பயிர் அவ்வளோதான் போட்டோம். வேறு எதுவுமே கிடையாது. நல்லா இப்போ தூர் கிடைக்குது. 15 நாள் தான் ஆகுதுங்க, நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்கலாம், எதுக்கடா மொட்டை மாடியில் வந்து நீ நட்டுருக்கு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக நம்ம நடுறதுக்கு இடம் இல்லை, இடம் இருக்குது, ஆனால் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும்னு வச்சிங்களேன். நம்ம சுற்றி நடுறவங்க வந்து வயசு கம்மியான நாற்று நட்டாங்க. இதெல்லாம் வந்து 180 நாள் வரும், அவங்க நட்டுக்கிறதுலாம் வந்து 100 நாள் 110 நாள் தான் வரும். ஸோ அதனால் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுன்றதுனால நான் வாங்கிட்டு வந்த வித நெல் வந்து வீணாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, சரி 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன், மொத்தமாக இதுக்கு யூஸ் பண்ண நெல் 1 கிலோ தான், இதே அதிகம். சரி அது வீணாக்கக்கூடாதுன்றதாக தான் சரி வந்து, சரி மொட்டை மாடியில் நம்ம ட்ரை பண்ணி வித நெல் அடுத்த போகிறதுக்கு வித நெல் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் எதிர்பார்க்கல, நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. நான் வாரம் வாரம் வேணால் அப்டேட் பண்ணுறேன் என்ன பிரச்சனைகள் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம சவால்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னன்றதை பற்றி நம்ம இனி ஒரு வீடியோ பதிலில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பற்றி மறக்காமல்
உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, முயற்சி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். அதாவது முயற்சி என்பது விதை போல, அதனை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம் இல்லையெனில் மண்ணிற்கு உரம் சொல்லிட்டு ஐயா ஒரு அழகான ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.